இடம் இருந்து முஸ்லீம்களிடம் போய் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில் சொன்னார்கள் 100-3% எங்களுக்கு ஆட்சிக்கு வரையலாண்டு. அதேபோல என்ன சொன்ன, இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு செய்யலான்னு ஆக்கள் இல்லையா. எனவே உங்களுக்கு தெரியும் அத்தாவுள்ள சென்ன என்ன தெரியுமா, அத்தாவுள்ள அவர்கள் சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த வேலை எல்லாம் செஞ்ச லோ அண்ட் ஆர்டர் எடுத்த போற பிரச்சனை வந்த நாங்க யார்ட்ட பாப்பா பைத்து செல்லு, நாங்க யார்ட்ட பைத்து கதக்கி ஏண்டு சென்னவரு, இன்றைக்கு வந்து ரணில் தானா நாட்டை செய்யணும், ஊருக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி ரணில் விக்ரமசிங்கேக்கு பொய்க்கு பஞ்சம் இல்லை. 2001 ஆட்சிக்கு வர டைம்ல என்ன சொன்ன, விவசாயிகளுக்கு நான் நினைக்கின்றேன் சம்பாந்துறையில் அதிகமான விவசாயிகள் இருக்கின்றார்கள். இன்று விவசாயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன், அம்மா பாத். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் தோழர் வசந்த பியதிசா அவர்களே, அதேபோன்று மேடையிலே வீட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே, அதேபோன்று மேடையில் வீட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் சம்மாந்துறை செயற்குழு உறுப்பினர்களே, மற்றும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட அன்புக்குரிய தோழர்களே, தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் நாமும் பங்குதாரர்களாக மாற வேண்டும் என்ற அபாவோடு இந்த நாட்டில் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த நாடு எல்லோரும் இணைந்து இன மத குல பேதமின்றி வாழும் நாடாக மாற்றுகின்ற அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்ற சம்பாந்துறை வாழ் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ஆய்போவான் வணக்கம். நேற்றைய தினம் நான் நினைக்கின்றேன், நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன், குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிகவும் வேதனைக்குரிய துக்ககரமான சம்பவமாக நிகழ்வாக எமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியுமான ஒன்றுதான், கோவிட் நோயினால் மரணித்தவர்களை இந்த நாட்டில் உலகில் எல்லா நாடுகளிலும் அந்த மரணங்களை புதைக்க அனுமதி வழங்குகின்ற போது, ஆனால் உலகில் ஒரே ஒரு நாடு புதைக்க அனுமதிக்காது தகனம் செய்தார்கள். மனிதனுடைய இறுதி ஆசையை கூட துச்சமாக மதித்து அரசியலுக்காக அரசியல் வாக்குகளுக்காக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மொட்டு அணியினர். உங்களுக்கு தெரியும் கோவிட் மரணங்களை அநியாயமாக எரித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமூகத்துக்குள் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நான் இந்த நாட்டில் இருக்கின்ற மிக பிரபல்யமான ஒரு யூடியூப் பெரும்பான்மை சமூகத்துடனான உரையாடலில் மிக தெளிவாக இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைமைகள் பதுங்குகின்ற போது ஒதுங்குகின்ற போது கருத்து சொல்வதற்கு திராணி இல்லாத போது தைரியமாக அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னேன், இது முஸ்லிம் சமூகத்தை பழி வாங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயற்பாடே ஒழிய இதற்கு பின்னால் எந்த விஞ்ஞானமும் எந்த மருத்துவமும் கிடையாது என்பதை நான் உறுதியாக சொன்னேன். எனவே நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக இந்த ஈன செயல் இந்த மோசமான செயல் ஆவணப்படுத்தப்பட்டு உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் இந்த மெசேஜ் இந்த செய்தி எல்லாவிடமும் ஒழிக்க வேண்டும். எனவே
அந்த பணியை செய்தவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அந்த ஆவண திரைப்படம் காட்சிப்படுத்துகின்ற போது சில முஸ்லிம் தலைமைகள் வந்து இந்த கோவிட் மரணம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட அந்த ஆவண திரைப்படம் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு அமைச்சர் மையத்துக்களை எரிக்கவில்லை, பெட்டிகளை தான் எரித்தார்கள் என்று சொன்னவர் நேற்றைய தினம் வந்து திரைப்படத்தை பற்றி கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அநியாயம் நடக்கின்ற போது, அட்டூழியம் நடக்கின்ற போது அதற்கு எதிராக எதிர்த்து தலை நிமிர்ந்து பேச வேண்டியவர்கள் தலை சாய்த்து தலை குனிந்து அவர்கள் சொல்கின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களும் நேற்றைய தினம் அந்த திரைப்படம் காட்சி அளிக்கின்ற போது கமெண்ட் பண்ணுகின்றார்கள். வெக்கங்கட்ட அரசியல்வாதிகள் அந்த, உங்களுக்கு தெரியும், கோவிட் மரணங்களை தகனம் செய்கின்ற முடிவை எடுக்கின்ற அமைச்சரவையில் இருந்தவர்களும் படத்துக்கு கமெண்ட் பண்ணுகிறார்கள். இனவாத அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு துணை போனவர்களும் கமெண்ட் பண்ணுகிறார்கள். வெக்கம் கட்ட அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும். அன்புக்குரிய தோழர்களை, உங்களுக்கு தெரியும், 2015 எமது நாட்டிலே, 2014 உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தோல்வி அடைவதற்கான பல முக்கிய காரணங்கள் இருந்தன. முதலாவது காரணம் ஊழல், இளஞ்சம், மக்கள் சொத்துக்களை சூறையாடுதல், மக்கள் சொத்துக்களை பிழையான முறையிலே பாவிப்பது, அதே போன்று இனவாதம். இந்த காரணங்களால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 இறுதியிலே நடைபெற்ற 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து அந்த அராஜக ஆட்சியை தோல்வியுறச் செய்ய வேண்டும், இந்த நாட்டில் நிம்மதியாக நாம் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் நம்புகின்றேன், கிழக்கு மாகாணத்தில் கூட 80% அதிகமான வாக்குகளை கொடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். நல்லாட்சி அரசாங்கத்தை நாம் தெரிவு செய்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்றேன், உங்களுக்கு தெரியும், எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நிம்மதியாக எமது பாட்டில் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் ஒரு சில மாதங்கள் செல்வதற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி பாருங்கள், என்னிடம் வீடியோ கூட இருக்கிறது. அத்தாவுல்லா அவர்கள் அண்மையிலே ஒரு விடயத்தை சொல்கிறார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லோ அண்ட் ஆர்டர் மினிஸ்ட்ரியை எடுத்து அடுத்த நாள் தானாம் அம்பாரையில் அடிச்ச, அம்பாரையில் மலட்டு உணவை கண்டுபிடிச்ச ரணில் விக்ரமசிங்க லோ அண்ட் ஆர்டரை கையில் எடுத்து ஒரு நாளில், ரெண்டு நாளில் திகனையில் அடிச்ச, கொஞ்ச நாள் போற டைம்ல உங்களுக்கு தெரியும் கின் தொட்ட, அதற்கு பின்னால உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏற்பட்டது. அந்த அரசாங்கத்தில் நாங்க 80% அதிகமான வாக்குகளை கொடுத்து தெரிவு செய்த ரணில் விக்ரமசிங்க பிரதமர், சஜித் பிரேமதாச அந்த அரசாங்கத்தில் அமைச்சர். இனவாத தாக்குதல் நடைபெறுகின்ற போது வாய் மூடி கைகட்டி இருந்தவர்கள், இனவாதத்துக்கு எதிராக பேசாதவர்கள் இந்து முஸ்லிம் சமூகத்தில் சிலர் சொல்லுகின்றார்கள், அடுத்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் வர வேண்டுமாம். உங்களுக்கு தெரியும், திகன கலவரம் ஏற்பட்ட போது இந்த நாட்டிலே நாம் மனிதர்கள் அபிமினிசு என்ற தொனிப்பொருளில் தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையில் கலைஞர்களோடு திகன நகரிலே
இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தியோ வேறு எந்த சக்தியும் அல்ல, தேசிய மக்கள் சக்தி என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். இந்த நாட்டில் இனவாதம் தலைவிரித்தாடுகின்ற போதெல்லாம், கைகட்டி மௌனித்திருக்கின்ற போதெல்லாம், பெரும்பான்மை சமூகத்தின் வாக்கை பெற்று வருகின்ற தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டிலே குரல் கொடுத்திருக்கின்றது என்பதை இங்கு நினைவுபடுத்துகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த நாடு இளைஞர்கள் குடும்பமாக பெற்றோர்களுடன் பிள்ளைகளுடன் வாழ வேண்டிய நாட்டை இந்த ஆட்சியாளர்கள் 76 வருடமாக கணவன் மத்திய கிழக்கிலே, மனைவி இங்கு பிரிந்து வாழுகின்ற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கின்றார். 2022 மாத்திரம் இந்த நாட்டின் இளைஞர்கள் 328,000 பேர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கடந்த வருடம் அதே அளவானவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். குடும்பங்கள், எனக்கு தெரியும், மத்திய கிழக்கில் 10 வருடம் வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு பிரிந்து வாழுகின்ற போது இருக்கின்ற வேதனை, குடும்பத்தில் தாய் தந்தையர்களுக்கு நோய் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற வேதனையை நன்றாக உணர்ந்தவன். ஆனால் வங்கரோத்தடி இந்த நாட்டை விட்டு இளைஞர்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது வெளிநாடுகளுக்கு சென்ற இளைஞர்கள் வெளிநாட்டு காசிகளை இந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற போது ரணில் விக்ரமசிங்க நினைக்கின்றார், நான் நாட்டை கட்டி எழுப்பிவிட்டேன். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிலர் சொல்லுவார்கள், எப்படி தெரியுமா, சிலந்தியிட வாயில நூலுக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி ரணில் விக்ரமசிங்கோட வாயில பொய்க்கு பஞ்சம் இல்லைன்னு, சிலந்தியிட வாயில நூலுக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி ரணில் விக்ரமசிங்கேக்கு பொய்க்கு பஞ்சம் இல்லை. 2001 ஆட்சிக்கு வர டைம்ல என்ன சொன்ன, விவசாயிகளுக்கு நான் நினைக்கின்றேன் சம்பாந்துறையில் அதிகமான விவசாயிகள் இருக்கின்றார்கள், இன்று விவசாயத்தை செய்ய முடியாத ஒரு நிலை, விலைவாசி அதிகமான ஒரு நிலை, ரணில் விக்ரமசிங்க அன்று சொல்கின்றார், வெற்றிலைக்கு பதிலாக சுவிங்கம் கொடுக்கலாம், பெண்களுக்கு பேஸ்லெட் கொடுக்கலாம், இப்பஸ்லெட் எல்லாம் வித்தாச்சு. 2015 வந்து என்ன சொன்ன, 60 மாசத்தில் புதிய நாடு, 60 மாசத்தில் புதிய நாடு உருவாக்க அவர் உருவாக்கினார். 2019 உருவாக்கின புதிய நாட்டில் எப்படி தெரியுமா, பான்வெட்டு கத்தியை மூட்டில் வச்சு கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்க உருவாக்கின புதிய நாடு பான்வெட்டு கத்தியை ஊட்டில் வச்சு கொள்ளலாம், தழிலின் குருவான வீட்டில் வச்சு கொள்ளலாம், சஞ்சிகைகளை வீட்டில் வச்சு கொள்ளலாம். புதிய நாட்டை ரணில் எங்களுக்கு உருவாக்கி தந்த சஜித் பிரேமதாச அந்த அரசாங்கத்தில் அமைச்சர், ஆனா அவரு எந்த சந்தர்ப்பத்திலும் இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததாக யாராலாவது சொல்ல முடியுமா? எனவே இளைஞர்கள் விரும்பி வாழுகின்ற ஒரு நாட்டை, இளைஞர்கள் ஒன்றாக குடும்பத்தோடு வாழ வேண்டிய ஒரு நாட்டில் இளைஞர்களை நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று, நான் கடந்த மாதம் மத்திய கிழக்கு நாடுக்கு போன டைம்ல பலரும் இந்த நாட்டில் ஈக்க இல்லாம எப்படி சரி வெளிநாட்டுக்கு போகணும் பேத்து, கிட்டத்தட்ட 15,000 பேர் தொழில் இல்லாம அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. எனவே உங்களுக்கு தெரியும், அத்தாவுல சென்ன என்ன தெரியுமா, அத்தாவுல அவர்கள் சொன்னார்கள், ரணில் விக்ரமசிங்க இந்த வேலை எல்லாம் செஞ்ச லோ அண்ட் ஆர்டர் எடுத்த போற பிரச்சனை வந்த நாங்க யார்த்த பாப்பா பைத்து செல்லுங்க, நாங்க யார்த்த பைத்து கதக்கி ஏண்டு சென்னவர், இன்றைக்கு வந்து ரணில் தானா நாட்டை செய்யணும். சிங்கள பிரஜைகள் எப்படி தெரியுமா, கண்ண ஹித்துனோம கபர கோயா தலை கோயா கரல கணவன், சிங்கள பிரஜல்வார் எப்படி கேட்டா, தின்ன நினைச்சா கபர கோயனை முடிமடி சொல்லி தின்னு, அப்படியான அரசியல் தான் இங்க இந்த தலைவர்கள் அப்படித்தான். எனவேதான் உங்களுக்கு தெரியும், 2019 பின்னல் இந்த நாட்டில் இனவாதத்தாக கூட பேசின ஊடகம் எது, இந்த நாட்டில் பெரும்பான்மையை பிரதிநிதிப்படுத்துகின்ற அதிக இனவாதம் பேசிய ஊடகம் எது, உங்களை எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு அந்த ஊடகம்
யார்ட சப்போர்ட்டர்ஸ்? சஜித் பிரேமதாசோட ஆதரவாளர்கள். ஷாபி, டாக்டர் ஷாபிய பார்த்து முதல் முறை அந்த பிள்ளையான கட்டுரையை போட பத்திரிகை இந்த யார்ட ஆதரவாளர் என்று தேடி பாருங்க. இனவாதத்தை இந்த நாட்டில் பரப்புகின்றவர்கள். எனவேதான் முகப்புத்தத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்க ஏழுமண்ணாக்க சமூக வலைதளங்களை வைத்து பாருங்க. ஒரு காலத்தில் பவித்ரா எங்கட புகாரி தோழர் அவர்களும் குறிப்பிட்டதுதான், தினேஷ் குணவர்தன பார்லிமெண்ட்ல என்ன சொன்ன, கவுதா ஹோரா மகா பேங்கு ஹோரான்னு சொல்லி தினேஷ் குணவர்தன சொன்ன. யாரு மத்திய வங்கி கல்லன் ரணில் என்று சொல்லி சொன்ன. ரணில் என்ன சொன்ன, கவுதா ஹோரா பெசில் ஹோரா கவுதா ஹோரா மஹிந்த ஹோரா கவுதா ஹோரா கோட்ட ஹோரான்னு இந்த ரெண்டு கல்லனும் ஒன்று சேர்ந்து அந்த சேர்ந்த கல்லனோட எங்கட கல்லனும் போய் சேர்ந்திக்கு அந்த சேர்ந்த கல்லனோட எங்கட கல்லனோடும் போய் சேர்ந்திக்கு. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் அவங்க யாருண்டு. அவங்க யாருண்டு, எங்கட நாட்டில் கட்சியை மாற்று கொள்கைக்காக வெல்ல அல்லது இந்த நாட்டில் நடைபெறுக அநீதி அதுக்கு எதிராக கட்சியை யாரும் மாத்தல. எதுக்காக கட்சியை மாத்தின எங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட லாபங்களுக்காக. ஒன்றில் தனிப்பட்ட லாபம் அல்லது ஒரு அமைச்சு பதவி இல்லாடி அவரை சிறைக்கு போகாம பாதுகாக்கு. தனிப்பட்ட லாபம், அமைச்சு பதவி அல்லது சிறைக்கு போகாம பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் கட்சியை மாற்றினதை ஒழிய முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கணும் என்ற நோக்கில் யாரும் இந்த நாட்டில் கட்சியை மாத்தல. 2020 உங்களுக்கு தெரியும், தெற்குல பயங்கரமான இனவாதம் பேசப்பட்டு இனவாத அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று திட்டமிட்டு தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனவாதத்தின் ஊடாகவே தேர்தலை மேற்கொண்ட அந்த கட்சி உங்களுக்கு தெரியும் சிலாக்கள் வந்து என்ன சொன்ன, சந்த கொடுக்காடி வாக்கு கொடுக்காடி அம்பானை கெடுக்கும். பயமுறுத்தின எப்படி வாக்கு கொடுக்காட்டி அம்பானைக்கு கிடைக்கும். 2020 எங்களுக்கு தெரியும், 2019 தோழர் அனுரதி சாநாயக் அவர்கள் ஜனாதிபதி அபேட்சராக வேட்பாளராக களமிறங்கின்ற போது கிழக்கில் உள்ள படித்த நேர்மையாக சிந்திக்கின்றவர்கள் கூட நினைச்சு இந்த முறை நாங்கள் மாத்தணும். தோழர் அனுர அவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை கொடுக்கணும் நாங்கள் நினைச்சேன். ஆனா என்ன செஞ்ச, இந்த ரெண்டு கட்சியும் வந்து எங்களை பயமுறுத்தின. அன்சைடால வந்து சொல்லியா இனவாத அரசாங்கம் கொண்டு வருகிறது, நாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம், எங்கட வாக்கோல் அதுக்குள் ஈக்கோனோம், அப்படி இல்லாட்டி அம்பானே கிடைக்க மாட்டோம். அடுத்தாக்கள் என்ன வந்து சேர்ந்த, இது டெஸ்ட் பண்ண டைம் அல்ல, நாங்க எப்படி சாரி அவரை தோப்பிக்கோணும், சஜித்த வெள்ள வைக்கோணும், எனவே நாங்க எங்களை சந்தை கொடுக்கணும். 2020 என்ன நடந்த, மனச்சாட்சிகளை திறந்து பாருங்கோ, திறந்து கேளுங்கோ. 2020 அவங்க அங்களை வெத்தி கொண்டு வந்த, நாங்க யோசிச்ச இங்கல கிழக்கால வடக்கால பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு எதிராக பேசியாக்கள் அனுப்பணும், பலமாக பேசியாக்கள் அனுப்பணும், இனவாதத்துக்கு எதிராக பேசியாக்கள் அனுப்பணும் நினைச்சு நாங்களும் கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு அனுப்பினோம். அப்படித்தானே கிழக்கு மக்கள் தெரிவு செஞ்சு அனுப்பினோம், வடக்கு மக்கள் தெரிவு செஞ்சு அனுப்பினோம். என்ன நடந்த, மையத்துக்களை பத்தைக்க டைம், உலகில் எந்த ஒரு நாடும் செய்யாத ஒரு வேலை. அந்த சந்தர்ப்பத்தில் கூட துரோகிகள் முஸ்லிம் சமூகத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டு போன துரோகிகள் என்ன செய்ய, 3-2 இல்லாத அரசாங்கத்துக்கு 3-2 எடுத்து கொடுத்த. இந்த நாட்டில் இயற்றப்பட்ட மோசமான யாப்பு திருத்தம் தான் 20வது யாப்பு திருத்தம். அந்த யாப்பு திருத்தத்துக்கு உடந்தையாக இந்தத்தில் நாங்க இந்த பிரதேசத்தை இந்த வாக்களித்தவர் நாங்களும் அது உடந்தையாக்கி நாங்க பள்ளிக்கு போயிட்டு துவா கேட்க யாரெல்லாம் நல்லாட்சியாளரை தாண்டு, ஆனா கல்லணி தான் வாக்களிக்கு பள்ளியில வைத்து துவா கேட்டு வேலையில் நல்லவர்களை வாக்களிக்காம கெட்டவர்களால நல்ல நாடுகளை உருவாக்கலாம். அந்த அரசியல்வாதிகள் உங்களுடைய பிரதேசத்துக்கு அரசியல்வாதிகளை பாருவோம், 20 வருஷம் 30 வருஷம் அரசியல் இயக்கிய சம்பாந்துறையில படிச்ச யங்கான எனர்ஜெட்டிக் லீடர் ஒன்று இல்லையா, இந்த பிரதேசத்தில் தலைமை தூத்த வழங்க
தேசிய மக்கள் சக்தி தயார் அந்த மாதிரியாக்களுக்கு சான்ஸ் கொடுத்து இந்த பிரதேசத்திலிருந்தே அத்தகைய நேர்மையான அரசியல்வாதிகளை உருவாக்க நாங்கள் தயார் என்று தெளிவாக சொல்ல விரும்பினோம். அத்தாவுள்ள போற டைம்ல மகன் ரெடி, அவர் மச்சம் போச்சல மைனி ரெடி, வாப்பு போச்சல மகன் ரெடி, அப்பாக்கும் கொடுத்து மகனுக்கும் கொடுத்து பேரனுக்கும் கொடுத்து ஏமாந்தோம். நீக்கு பேஸ்புக் முகப்புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு இதொண்டு இருந்த பங்களோ தடையங்காட்டி நாங்க ஏமாந்தீக்கு வாங்குறோ தடைஞ்ச போறவும் ஏமாறுகண்டா சோறு சின்ன எத்தனை படைச்சன் வங்குரோ தடையங்காட்டி மேமாந்தீங்க இப்ப வங்குரோ தடைஞ்ச போறவன் தொடர்ந்து மேமாறுவதாக இருந்தா சோறு தின்னதை நாங்க நிப்பட்டவா மூணு போத்தே அறி அசல பணிவிடையாத்தி போனா பங்களத்து எனக்காம அப்படி ரெவட்டிலா தீனும் பங்களத்து எனக்காம அப்படி ரெவட்டுனா பங்கொல துணாட பஸ் மே கத நிந்தித தேசபாலனை ரெவட்டினவா நாம் அப்படி பத்கானே அத்தரக்கர் முகியல கீழ திப்பு விஷால ஜனாதிபதி பலாட்சபா மெத்திவரண தனி தவசல தியன்னோன மஹிந்தலா ரணில்ல பலாத்ம செம்பதில மெத்திவரண திப்பா அது ஐ பயவெல்லாம் இன்னே அது ஐ ஜனாதிபதி வர்ணைய கெனகொண்ட மே மினிஸ்டர் பயவெல்லாம் இன்னே வென ஹேத்துவாக் நிவை அத தியன பய தமாய் சஜித் எனவனான் ரணில்ட பயாக் நே மஹிந்த எனவனான் ரணில்ட பயாக் நே ஏகொல்லாம் ஹெமதாம ஹெதுவே பேமதாச ஆண்டு ஜேஆர்கே ஆண்டு பண்டார் நாயக ஆண்டு மஹிந்தகே ஆண்டு மைத்ரிபாலகே ஆண்டு ரணில்கே ஆண்டு ஹெபாய் அப்பி கொடனகன்னே மேரட்டே ஜனதாவகே ஆண்டு வகியனேக பயதில் வகியன கமதி ஏனிசா லோக ஹமதயக் மாலுத் வேனவா உலகில் எல்லாம் சேஞ்ச் ஆகுது உலகில் எல்லாம் மாறுது உலகில் எல்லாம் அப்டேட் ஆகுது எங்கட அரசியல் மட்டும் அப்டேட் இல்ல எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் 20 வருஷம் 30 வருஷம் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை மாற்றம் அடைய வேண்டும். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நம்பிக்கை இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பயந்து வேற காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் வாரண்டா வழக்கோழு போரல் உத்தரும் யாரும் உச்ச நீதிமன்றத்தில் வைத்து கருத்து கேட்கல இலக்ஷன் வைக்கிய ஏ ரணிலுக்கு பயம் 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வார டைம்ல உங்களுக்கு தெரியும் ரணில் நடத்த தேசிய மக்கள் சக்திக்கு கிராமிய மட்டத்தில் கீழ் மட்டத்தில் ஆக்கல் இல்ல உள்ளூராட்சி சபையை கோல் பண்ணினா நாங்க தோக்கும் அவர் நினைச்சு பிப்ரவரி யாஜல் அவருக்கு அந்த மெசேஜ் தான் தேசிய மக்கள் சக்தி அதிகமான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் என்ற மெசேஜ் வந்ததோட ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி சபை இலக்ஷனை இல்லாமல் ஆக்கு ரணில் நினைச்சு கொண்டீங்க சில நினைக்க ரணில் கேம் காரணம் ரணில் கேம் காரணம் 30 வருஷம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஒரு முறையாவது தேர்தல் ஒன்றில் தனியாக இது வெற்றி இல்லை கேம் வெல்லணுமே கடைசியாக பாராளுமன்றத்தில் கூட ஒரு உறுப்பினரை இல்லாத அளவுக்கு கட்சிய பங்களத்தாக்கினர் ரணில் விக்ரமசிங்க பக்ஷய பங்களத்தரப்பு ரணில் விக்ரமசிங்க பண்டார் நாயக பலவேக ஹெதுவா சங்க வேத குரு கவி கம்கரு கேன ஏக ஹெதுவே ஆண்டுவா கதான் ஹெபாய் ஜாதிக ஜன பலவேகிய அபி ஆண்டுவாக் நிவை அபி கியான்னே அபி புனருத யுகைய கதனவா ஏனிசா தமாய் அபி கோவி மகத்ருத்தைக்க சாகச்சாகரான்னே அபி தீவர பிரஜாவத்தைக்க சாகச்சாகரான்னே அபி வைத்தியவரு தெக்க நீதிஞ்ச மகத்ரு தெக்க இவகேம பரியேஷகையான் எக்க மினிந்தோர் மகத்ரு தெக்க காந்தாவான் காந்தா சமுழுகரஹா தாருண்ய மேரட்டை இன்ன சியலு பலவேக ஹமக
අත්වැල් බැදගෙන මේ යන ගමන ආණ්ඩුවක් ලබා ගැනීමට නෙවෙයි, මේ රටේ දුක් විඳින ජනතාවට අලුත් රටක් හදන්නේ කියන පණිවිඩයත් එක තමයි. ඒ නිසා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයෝ ලැජ්ජයි, ඔබතුමා ලැජ්ජයි. ඔබට මතකද 2018 මෛත්‍රීපාල ඔබව එළවෙනකොට දවස් 52ක් අකමැති මුටි වෙන්න එළවෙනකොට අපි ඒ වෙලාවේ ඔබට විරුද්ධ පක්ෂයක නියෝජනය කරත් ඔබේ දේශපාලන මතවාදය තුළ නොහිටියත් ඒ මොහොතේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ස්ථාපිත කළ යුතුයි කියන අරමුණත් එක්ක නුගේගොඩදී ඔබ වෙනුවෙන් අපි පෙනී සිටියා. අපි හැම විටම ප්‍රජාතන්ත්‍රවාදය අගේන දේශපාලන ධාරාවක්, අපි හැම විටම ප්‍රජාතන්ත්‍රවාදය මත විශ්වාස කරන පිරිසක්. ඒ නිසා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයෝ, ඔබතුමා මම හිතන්නේ ලැජ්ජාවට පත් වෙන්න ඕනේ. අනුන්ගේ කොටයක් අදින්න ඇවිල්ලා තමන්ට තව අවුරුද්දක් තියෙනවයි කියලා තමන් විමසනවා නම් මේ වගේ නායකයෝ ඉන්න රටක පුරවැසියෝද කියන එක විශාල වේදනාවෙන් කියන්න වෙලා තිබෙනවා. ඒ නිසා අන්බුකුරියවර්ගලේ ජේවීපී මාත්‍රමල්ල ඉදි එල්පීපී එනවේදන් உங்களிடம் சொல்லுகின்றேன், இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன். முஸ்லீம்களிடம் இருந்து முஸ்லீம்களிடம் போய் சொல்லுகின்றார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில் சொன்னார்கள் 100க்கு 3 வீதம்தான் எங்களுக்கு ஆட்சிக்கு வரையலாண்டு. அதே போல என்ன சொன்ன, இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு செய்ய இயலான்னு ஆக்கள் இல்லையா. அதே போல என்ன சொன்ன, நாங்க வந்தா என்ன செய்தன்னு தவங்க செல்லு, நாங்க வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க தான் செல்லணும், ஆனா அடுத்தவங்க தான் எங்களுக்கு செல்லு. முஸ்லீம் சமூகத்தை பயமுறுத்திய நாங்க வந்தா சுண்ணத்தடி குடுக்க இல்லையா. என்னமோ இதுக்கு முந்தி நாங்க அரசாங்கத்தில் அப்ளிகேஷன் போட்டு சுண்ணத்தெடுத்த மாதிரி நாங்க வந்த அதை செய்தாம வியாபாரிகளை பயந்து பயமுறுத்திய ரெண்டு கடையும் தான் ஒரு கடையை நாங்க பறிக்கலாம், ரெண்டு வாகனம் தான் ஒரு வாகனத்தை எடுக்கலாம். பௌத்தர்கள்ட்ட பயந்து செல்லுங்க, நாங்க வந்தா பொசன் செய்ய விடுகல்ல, அதே போல விசக் செய்ய விடுகல்ல. எனவே இவங்க நினைச்சு கொண்டிருக்கிய மக்கள் இப்போது அந்த ஷேர் பூசின்ற விடயங்களை நம்புகின்ற நிலையில இல்லை. எனவே மக்கள் தீர்மானிச்சு முடிஞ்சால் தெற்கில் உள்ள, மேற்கில் உள்ள, மத்திய மலைநாட்டில் உள்ள, அதே போன்று கிழக்கில் உள்ள மக்களும் தீர்மானித்து முடிஞ்சால் அடுத்த ஜனாதிபதி சகோதரர் என்று சொல்ல முடியுமான அனுர திசாநாயக்க அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆதரணிய அம்மே தாத்தே, விசேஷம் மேற்கொள்ளாத பயக்கர்வா முஸ்லிம் சமாஜத்தில் எக்கா கியனவா அபியாவனம் அரக கர்ணம் ஏக கர்ணவாய் கேல சிங்கள பௌத்த சமாஜர கீழ தவேகா கியனவா வியாபாரிக பிரஜாவோட கீழ தவேகா கியனவா ஹபாய் மம கியான்ன கமதி மேரட இன்ன ஹமகினாடம அத வென விட உதுரே தகுனே நகனைரே பஸ்னாயிரே கந்துகரே ஹர்த சாட்சியத் திபென හද ගැස්මත් තිබෙන මේ රට තුළ පුනරුදයක් ඇතිවිය යුතුයි කියන හැකීම් තියෙන සියල්ල තීරණය කර හමාරයි සහෝදරත්වයෙන් සහෝදරයක් කියලා කියන්න පුළුවන් ජනාධිපතිවරයෙක් අපට බිහි වෙනවා. ඒ වෙන කවුරුවක්වත් නෙවෙයි, ඒ අනුර කුමාර දිසානායක සහෝදරයා. මාලිමාවට ජය වේවා, ජාතික ජනබල වේගයට ජය වේවා. ස්තුතියි.